சுவையான தருணத்தை பாலில் செய்த தமிழ் இனிப்புகளுடன் கொண்டாடுங்கள். தமிழ் மில்க் ஸ்வீட், ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் வித் தமிழ் மில்க் ஸ்வீட்ஸ். நாங்க போனா பார்த்தா ஒரு மரம், கோயில் எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கப்புறமா ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஸ்லம் இதுவாகுது. அப்புறமா தான் சொல்கிறாங்க இது எல்லாமே செட்டுங்க. ஸோ அதே மாதிரி சுனில் சாருக்கு வந்து மடோன் அஸ்வின் தான் டப்பிங் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் படத்தில் நோட் பண்ணீங்களா? எப்படி உங்களுக்கு எப்படி தெரியாது? அது கேட்கும் போதே தெரியுது அவரோட வாய்ஸ், எனக்கு தான் தெரியும். சிவா சார் வந்து சொன்னாங்க, நான் க்ரௌடில் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் போகாதீங்க போகாதீங்கன்ற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. யாருங்க நம்மளை, நம்ம யாருன்னு தெரியறதுக்கே ஒரு டைம் எடுத்துக்கிச்சு. நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு ஒர்க் வைஸாகவும் சரி கேரக்டர் வைஸாகவும் சரி நம்ம தெரிஞ்சால் தானே ஒரு ஒரு ஒர்க்கே கிடைக்கணும். இப்போ சமுத்திரங்கண்ணா மாதிரி நம்ம ஏதோ ஒரு 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 டைமென்ஷனாக ஒன்று கிடைக்கும்ன்றது வெர்சடைலா எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு இந்த வார்த்தையை தான் தெரிஞ்சிட்டு இருந்தீங்க. சொல்றதுக்கு தான் எவ்வளோ ஃபுட்டேஜ் வேஸ்ட். சினிமா விகடன் நேர்களுக்கு வணக்கம், நான் மாப்பாண்டியராஜன். இன்னைக்கு இந்த நேர்காணலில் என் கூட நடிகர் திலீபன் இருக்காரு. ஏன்னா இப்போ இந்த மாவீரன் படத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேரக்டர் பற்றியும் அவரோட கெரியர் பற்றியும் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குண்ணா. ஸோ வந்து மாவீரனில் ஒரு நல்ல ரோல், ஸோ வந்து சூப்பராக படமும் நல்லா ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு, உங்களோட கேரக்டருக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? இல்லை எல்லாருமே ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. ஆக்சுவலாக இது வந்து நம்ம டைரக்டர் சார் தான் நம்ம தேங்க் பண்ணோம். ஏன்னா வந்து ஒரு கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்னா போகும்போது அந்த கேரக்டருக்கு எப்போவுமே ஒரு ஆர்க் வந்து இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவன் வந்து அந்த ஐடியாலஜி முரணாக இருப்பான், கொள்கை ரீதியான முரணி. இவன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வந்து கரெக்டுன்ற மாதிரி தெரியும். அவங்க மற்றவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில், இப்போ சிவா சார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது வேறு மாதிரி இருக்கும். அப்படி இருக்க போகும்போது அவன் எப்படி வந்து கிளைமேக்ஸில் சேஞ்ச் வரான், இந்த மாதிரி ஒரு ஆர்க் இருக்குல்ல இந்த கேரக்டருக்குன்னு, அந்த மாதிரி கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய கிஃப்ட். இந்த படத்தில் எனக்கு அது கிடைச்சிருன்றது ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே பாராட்டினாங்க. ஏன்னா மொதல் சீன்ல இருந்து அந்த இளவரசி அப்படின்னு கூப்பிட்ற சீன்ல இருந்து ஆரம்பிச்சு கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பொண்ணை காப்பாற்ற போற வரைக்குமே அங்கங்க எல்லாமே ஒரு ஒரு இதுவா இருக்கணும். ஸோ படம் முழுக்க பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியே ஃபுல்லா வந்திருந்தீங்க. ஸோ வந்து பக்கத்து வீட்டுக்காரர் தான் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரியே படம் முழுக்க வந்திருந்தீங்க. ஸோ இந்த படத்துல நீங்க கமிட்டான விஷயங்களா சில இன்டர்வியூ நீங்க சொல்லிக்கும் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்களே தான் போய் வாய்ப்பு கேட்டதாகவும் முதல்ல வேற ஒரு கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணிட்டு அப்புறம் இந்த கேரக்டர் கொடுத்தாங்க. ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு பெக்யூலியரா இருக்கும். எப்படி ஒரு அபார்ட்மெண்ட்டோ அங்க வந்து ஒரு ஊரே கட்ட காமிச்சு அந்த மாதிரி வந்து ஒரு டீடைல் வெர்ஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அப்படி இருக்க போகும்போது இப்போ ஒரு ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக நம்ம இருக்க போகும்போது ஒரு நல்ல நல்ல கேரக்டர் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அப்படியே அது இருந்தாலும் வந்து எடிட்லேயோ இல்லை ஏதோ ஒன்றுத்தில் வந்து ஒரு ஓவரால் படத்தில் பார்க்க போகும்போது அதை விட முக்கியமான கேரக்டர்ஸ்லாம் சீன்ஸ்லாம் தேவைப்பட்டிருக்கும். அப்போ அந்த கேரக்டர்ஸ்லாம் வந்து கட் பண்ணுற சூழ்நிலை இருக்கும். இப்போ அப்படி இருக்க போகும்போது இந்த மாதிரி ஒரு டைரக்டர்கிட்ட நம்ம ஒர்க் பண்ண போகும்போது நம்ம லேர்னும் பண்ணலாம், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் அந்த கேரக்டர் நம்ம நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். நான் சொல்கிறேன் அப்படின்றத நான் சொன்னார் சார். அதுக்கப்புறமா சாரோட ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி ஆடிஷனுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஆடிஷனில் ஒர்க் பண்ணாங்க ஒரு ஒரு கேரக்டருக்கு, அந்த கேரக்டருக்கு ஒர்க் பண்ணி அதுக்கு வந்து நிறையா இன்புட்லாம் நம்ம வந்து நிறையா ஐடியாலாம் பண்ணிக்கினே ஒரு ஆடிஷன் ஃபுல்ஃபில் பண்ண போகும்போது அப்புறம் அவங்க டிஸ்கஷனில் வந்து இல்லை அந்த கேரக்டர் வந்து எப்படி இருக்கணும்னா ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா அந்த கேரக்டர் வந்து ஒரு சொகுசு வாழ்க்கையில் இருப்பாங்களே ஒரு இப்போ படம் வந்துருச்சுனால நீ எந்த கேரக்டர்னே சொல்லலாம். அதுக்கு தான் இப்போ நம்ம யார் ப்ளே பண்ண கேரக்டர் நம்ம இப்போ மதன் சார் ப்ளே பண்ணியிருக்கல அந்த இன்ஜினியர் கேரக்டர். ஆமாம், ஒரு நெகட்டிவ் கேரக்டர். அந்த அயலியில் நடித்தவர் அவர் சாரோட கேரக்டர் தான் முதல்ல சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டருக்கு அந்த ஃபைட் அதெல்லாம் வச்சுக்கிச்சு இது பண்ணி ஒரு 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 ரக்டா ஒரு இதுவாக நெகட்டிவ் கேரக்டர் தான் நெகட்டிவ் கேரக்டர். மதன் சார் சூப்பராக பண்ணியிருப்பாரு அதில், அந்த கேரக்டர் தான் சொன்னாங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறமா என்ன அவங்க டிஸ்கஷன் பண்ணாங்கன்னா இல்லை அந்த கேரக்டருக்கு வந்து இன்னும் கூட உடம்பு தேவைப்படுது, உடம்ப கொஞ்சம் எப்படி சொல்ற ஒரு கம்ஃபர்ட் லைஃப்ல இருப்பாங்களே சில பேர் அப்படியே. இப்போ அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டா அவருக்கு அவரு தான் அந்த ரூல் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து ஒரு இதுவா இருக்க மாட்டாங்கல்ல. இப்ப அதனால வந்து வேற ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கேரக்டர் மாத்தணும்.
போகலாம். ஸோ அதே மாதிரி நீங்களுமே வந்து ஒரு ஹீரோ தான், ஏன்னா வந்து ரெண்டு படங்களில் ஹீரோ நடிச்சிருக்கீங்க, அது சிவகார்த்திகேயன் சாருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களை ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ இல்லைன்னா நீங்க இந்த படத்தில் வந்துட்டீங்கன்றது கேள்விப்பட்டப்போ உங்க பார்க்கும்போது என்ன சொன்னாரு? எனக்கு முன்னாடியே அவர் தெரியும், எனக்கு சிவா சாரை ரெகுலராக அவர் டஸ்ட்ல இல்லைய, மற்றபடி எங்கேயாவது ஒரு பார்த்தா பேசுறது அந்த மாதிரி தான். அதனால வந்து அவர் ஓ இந்த கேரக்டர் நீங்க தான் பண்றீங்களா, ஆமா சார் அப்படின்னா ஓ சூப்பர் சூப்பர் அப்படின்னாரு. அதனால ஜாலியாக இருக்கும்னு வச்சுங்களேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல, ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு, ஒரு ஜாலியாக நம்ம விரும்பின ஒரு ஷூட்டிங்கு ஒரு 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 அந்த ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அன்கம்ஃபர்டில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீமு எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஜாலியாக தான் இது பண்ணாங்க. ஜாலியானா ஒரு ப்ரெஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஆனால் அது வந்து அந்த ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்காது, பேலன்ஸ்டாகவே தான் இருக்கும். ஸோ அதேமாதிரி வந்து மண்டேலாவுக்கும் மாவீரனுக்கும் பார்த்தோன்னா ஸ்கேல்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே காஸ்டிங் எல்லாமே பெரிய லெவல், அடுத்த படமே ஒரு பெரிய ஒரு டீம் வச்சு ஹேண்டில் பண்ணியிருக்காரு டேரக்டர். ஸோ அந்த அது அதில் வந்து எந்த வித இதுவுமே இல்லாமல் மேக்கிங்கில் அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு தெரியுது. அந்த மேக்கிங்கில் நடந்த விஷயங்கள் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஸோ அதில் நீங்கள் பார்த்த விஷயங்கள்ல ஏதாவது ஷேர் பண்ணி? ஆக்சுவலாக வந்து அந்த டீமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் அதான் சாரிட்டே சொன்னேன், நீங்கள் வந்து ஒரு ஒரு கேங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கேங், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உல்லாசம் படம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உல்லாசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரகுவரன் சார் தான் டான், ஆனால் அவர் சுற்றி இருக்கிற எல்லாருமே அவரோட டீம் மெம்பர்ஸ் தான். அதுக்காக வந்து அவர் டான்ன்றதுனால எல்லாரும் எந்திரிச்சு விஷ் பண்ணுறது, இப்போ கை கட்டி நிற்கிறது அது மாதிரிலாம் இருக்க மாட்டேன், ஆனால் சார் சொன்னால் கேட்பாங்க. அந்த மாதிரி டைரக்டர் சார் வந்து ஒரு ஒரு அவங்க ஒரு டீம், அவங்க வந்து அந்த ரெஸ்பெக்ட் எல்லாமே மனசுக்குள்ளே இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி ஒர்க் பண்ணுவாங்க அவங்க அந்த டீம். அதான் நான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், ஏன்னா அவங்க டீம் இவர் நவீன் பிரதர், சந்துரு பிரதர், நிறைய பேர் இருக்காங்க அவங்க டீம்லேயே. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க படம் எப்படி ஒர்க் பண்ணால் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஐடியா இது பண்ண, சில பேர்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லிமிட்டுக்கு மேலே உள்ளே இறங்க முடியாது அவங்களால. ஓகே, ஆனால் இவங்க எல்லாருமே அவங்க படமாக நினச்சி இறங்கி பண்ணுறது. கேமராமேன் சாரும் டைரக்டர் சாரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸுங்க, அது வந்து ஒரு வேவ் லென்த்து அப்படியே ரெண்டு பேரும் கண்ணிலே இது பண்ணிக்குவாங்க, அந்த தேவையாக டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் டக்குன்னு இது பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே பேசணுன்னாலும் அப்படியே ஈஸியாக இருக்கும், ஒரு டெக்னீஷியன்களுக்குள்ளே பேசுகிறாங்கன்ற மாதிரியே இருக்காது, ஏன்னா பேசிக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கன்றதுனால. அந்த அதுவும் இல்லாமல் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு வந்து இவ்வளோ இப்போ கிளைமேக்ஸ் போர்ஷன்லாம் எடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 days எடுத்தாங்க, அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. இல்லாட்டி ரொம்ப அன்கம்ஃபர்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், அதை வந்து அவங்க கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதே மாதிரி வந்து டெக்னிக்கல் டீம், அதாவது செட்டாக இருக்கட்டும், ஸோ வந்து கேமரா, நீங்கள் சொன்ன மாதிரி கேமரா எடிட்டிங் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும். குறிப்பாக செட்டு, ஏன்னா நீங்கள் நீங்கள் செட்டில் இருந்தனால அதை பற்றி ஏதாவது ஷேர் பண்ணுங்க. அந்த செட் ஒர்க் எப்படி இருந்தது? ஏன்னா அது செட்டு மாதிரி தெரியல, ஒரு தத்ரூபமாக அந்த வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரியான ஒரு இதை தான் கொடுத்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த? இல்லை, நான் ஃபஸ்ட்டு டால் வந்து பார்த்தீங்கன்னா தீவுத்திடல் இருக்குல்ல, ஆமாம், தீவுத்திடலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து செட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு உண்மைக்குமே அது செட்டுன்னு தெரியல. நான் ஃபஸ்ட் நாள் உள்ளே போகிறேன், இந்த சைடில் அந்த கெனாலு, அந்த சைடில் ட்ராக்கு, இந்த சைடில் வந்து ஒரு 20 feet ரோடு இருக்கும், பக்கத்தில் ஃபுல்லாக அந்த ஸ்லம் ஏரியா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் போனால் பார்த்தா ஒரு மரம், கோயில் எல்லாமே இருக்குது, ஆனால் எல்லாமே ஒரிஜினலாக இருக்குது. ஏன்னா வந்து அதுக்கப்புறமா ஒரு காம்பவுண்ட் வால் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஸ்லம் இதுவாகுது, அப்புறமா தான் சொல்கிறாங்க இது எல்லாமே செட்டுங்க. அந்த செட்டை வந்து ஒரிஜினலோட ஜாயின் பண்ணிட்டாங்க, அந்த ஒரிஜினல் இருக்கிற இதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் போட்டாங்க, போட்டுட்டு ஒரு காலி இடம், கெனாலு, இது ட்ராக். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த காலி ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோடில் ஒரு 20 feet செட்டு போட்டாங்க, செட்டு போட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க அதோட. ஓகே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மெர்ஜாயி சூப்பராக இருக்குது, ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ என் வீடு அந்த இடத்துல இருக்குதுன்னா அந்த வீட்டோட வெளியில் ஒரு துணி இருக்குன்னா அதில் வந்து ஒரு என்னோடய ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் காயும், அந்த ட்ரெஸ் தான் என்னோடய ட்ரெஸ்ஸு, அதாவது வந்து நம்ம போட்டுக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு அட்மா ட்ரெஸ் கிடையாது, அந்த ட்ரெஸ் தான் காய வச்சுருப்பாங்க. ஏதாவது செயின் போட்டிருந்தாங்கன்னா அந்த செயினை டல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஹெவி டீட்டெயில் ஒர்க் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி வந்து உங்களோட கேரக்டர் வந்து ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஆரம்பிச்சு கொஞ்சம் அவரோட கேரக்டருக்கு அவரோட செயல்பாட்டுக்கு எதிராக இருந்து கடைசி கிளைமேக்ஸ் அது மாறுற மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இதுலேயும் லைட்டாக மாறி அது நல்லவர் கெட்டவர் மாறி மாதிரி தான் அப்ளை ஆகுது. ஸோ இதை எப்படி நீங்கள் ஹேண்டில்? இல்லை, ஆக்சுவலாக வந்து இவனோட விஷயம் என்னென்னா, இவன் வந்து இவன் இவன் உண்டு, இவன் வேலை உண்டு,
இவன் ஃபேமிலிக்காக தான் அவன் ஷிஃப்ட் ஆகிறான். அதான் ஆக்சுவலாக வந்து ஹீரோ கேரக்டர் உங்களோட கேரக்டர் ஒன்று தான், அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாங்கிற கேரக்டர் தான். ஹீரோவுக்கு ஒரு ஃபேண்டசி கிடைச்சிருச்சு, உங்களுக்கு கிடைக்கலங்கிற மாதிரியான ஒரு, ஏன்னா வந்து அவர் வந்து ஒரு லிமிட்டுக்கு மேலே ஒதுங்கி ஒதுங்கி போகிறாரு, அப்புறமா ரைஸ் ஆகுறாரு அவர். இப்போ இந்த கேரக்டரும் வந்து பா நீங்கள் இவன் வேற இருக்கிறத இவன் ஏதாவது பண்ணி இருக்கிற லைஃபும் போயிடுவோம். ஏற்கனவே வந்து ஷிஃப்ட் ஆகி ரொம்ப லாங்கில் தான் வந்திருக்காங்க. இப்போ திரும்பவும் வேற எங்கேயாவது போட்டாங்கன்னா எப்படி நம்ம இதுப்பா சர்வைவலுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பெரிய ஃபினான்ஷியலாக ஒன்று இருக்கும்ல. இவன் ஃபேமிலி மேனே அவங்க சிங்கிள் தானே அவர் அப்படின்னு போகும்போது அந்த மைண்டில் வச்சுக்கிட்டு தான் எல்லா டைலாக். அப்போ தான் எப்போவுமே அவன் ஒரு டென்ஷன்லேயே இருப்பான். இந்த மாதிரி அவனை சொன்னாலே அவன் பதட்டமாயிடுவான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அதனால தான் இவனை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா தான் கிளைமேக்ஸில் வந்து ஓ கரெக்டு தானே, இப்போ லாஜிக்காக கரெக்ட் தானே அப்படின்ன உடனே அவன் உடனே சொன்னதுக்கப்புறமா அந்த அண்ணன் வந்து சொல்லுவார், டே நான் எதுக்கிட்டா இது பண்ணும் அப்படின்ன உடனே இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு உடையும், ஆஹா ஓகே ரைட்டு அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு ஓகே ஒரு நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வந்து நம்ம ரூட்லேயே இருந்தோம்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ அதே மாதிரி ஸ்பாட்டில் வந்து அத்தனை ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா வந்து எஸ்கேலேருந்து ஆரம்பித்து மிஸ்கின் சரிதா மேம் நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம் ஆமாம். ஸோ ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நீங்கள் பர்டிகுலராக நோட் பண்ண ஒரு விஷயம் என்ன? ஏன்னா மேபி நம்ம வேற ஒரு பிம்பமாக இருந்திருக்கும், நீங்கள் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு வேற ஒரு ஐடியா கிடைச்சி அப்படி ஓவராலாக நீங்கள் சொல்லலாம். முதல்ல எஸ்கே, ஆக்சுவலாக அதை நான் எஸ்கே சாரை பார்க்க போகும்போது நான் ஆல்ரெடியே முன்னாடி எனக்கு தெரியும், முன்னாடி தெரியும் நம்ம ரொம்ப பழக்கம் கிடையாது. ஆனால் அவர் வந்து அந்த அந்த கவனம் வந்து சிதறவே சிதறது. அந்த இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படி அந்த ப்ரீ ஒர்க்கு, அதுக்கப்புறமா என்ன வரும் இது அப்படி, அந்த ரிசல்ட்டை வந்து என்ன வரும், அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றதுல கவனமாக இருப்பாங்க. அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும், அது ஓவராலாக இல்லாமல் அது ஸ்டெப் இதை இப்படி பண்ணோம் இதை இப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த அந்த ஒர்க்கு இருக்கும். இன்டெப்த்தாக அதை ட்ராவல் பண்ணுறது, அது வந்து அவரே இறங்கி எல்லாத்தையுமே இது பண்ண இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதா இருந்தால் கூட எப்படி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதில் ஒன்று இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்து வந்து சரிதா மேம். சரிதா அவங்களுமே ரொம்ப வருஷம் கழிச்சு நடிக்கிறது. சரிதாம பற்றி சொல்றதுக்குலாம் நமக்கு அந்த இதுவே இல்லை. அவங்க கூட நடிச்சது நமக்கு பெரிய கிஃப்ட்ன்னு தான் நம்ம சொல்லணும். நீங்க பார்த்து ஒரு ஆச்சரியப்பட்ட ஒரு, அவங்கெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற மாதிரி தான் பண்றாங்க. அவங்களாம் நம்ம வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்ற மாதிரிலாம் தெரியவே இல்லை. அவங்க கேட்பாங்க பார்ப்பாங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக அதை பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு அதான் அதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அது வந்து நமக்கு அவங்க கூட நம்ம ஷேர் பண்ண ஸ்க்ரீன் ஸ்பேஸு ஷேர் பண்ணுறோன்றதே பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். ஓகே. மிஸ்கின் சார், மிஸ்கின் சார் சொல்லவே தேவையில்ல. மிஸ்கின் அண்ணன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அண்ணன் இருந்தாருனாலே கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர் எனி டைம் அந்த புக்கு தான், புக்கு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒரு க்ரௌடு பயங்கரமாக வந்து க்ரௌடு அசம்பிள் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ அந்த க்ரௌடு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் தான் வந்து எனர்ஜியாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ட்ராப் ஆகும். அப்போ அவங்கள எனர்ஜி படுத்தி அவங்கள இப்படி வாங்க அப்படின்ற சொல்கிறதுன்றது வந்து மிகப்பெரிய சேலஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அசோசியேட்டை பொறுத்த வரைக்கும், டைரக்டரை பொறுத்த வரைக்கும், அதில் ஒரு அசோசியேட் மட்டும் மைக்கில் சொல்லிக்கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து அண்ணன் டக்குன்னு மைக்கை வாங்கி அந்த அசோசியேட்டை கூப்பிட்டு இந்த இவர் நல்ல பெரியாளாக வருவார், எல்லோரும் கிளாப் பண்ணுங்க, ஏன்னா வந்து ரொம்ப சின்சியராக இது பண்ணுறாரு, நீங்கள் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பேசி ஈஸியாக அதை எப்படி சொல்கிறது அது அது மாதிரி கிடைக்கிறதுன்னு போகும்போது இப்போ இவங்களை வந்து அவர் ஒர்க்கு இது பண்ணுறது அவரை வந்து இன்னும் அடுத்த லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டார் அண்ணன். அதான் கரெக்டு. ஸோ அதே மாதிரி சுனில் சார், சுனில் சார் கூட காம்பினேஷன், அவர் அந்த அப்பார்ட்மெண்ட் வரும்போதெல்லாம் அவங்க இல்லை 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 இல்லை. ஸோ அதே மாதிரி சுனில் சாருக்கு வந்து மடோன் அஸ்வின் தான் டப்பிங் கொடுத்துருக்கா, அதை நீங்கள் படத்தில் நோட் பண்ணீங்களா? எப்படி உங்களுக்கு எப்படி தெரியாது? அது கேட்கும் போதே தெரியுது அவரோட வாய்ஸ். எனக்கு தான் தெரியும். இல்லை டப்பிங்கில் வந்து என்கிட்ட கேட்டாங்க இந்த இது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நான் சத்தியமாக எனக்கு டைரக்டர் சார் வாய்ஸ்ன்னு எனக்கு தெரியல, நல்லா இருக்கு சார் அப்படின்ட்டு அப்புறமா சொன்னாங்க. டைரக்டர் தாங்க பேசியிருக்காருன்னாங்க. அப்புறம் படம் பார்க்க போகும்போது சில இடத்துலலாம் வந்து ஒரு பேஸ் கணீர்னு இருக்கும், சில இடத்துல வந்து இது இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக வந்து டப்பிங்குமே வந்து அவர் ஒர்க்கு பயங்கர மைன்யூட்டாக வாங்குவார். அதெல்லாம் நம்ம ஒரு லேர்னிங் தானே வச்சுக்கோங்களேன், எப்படி அதை இது பண்ணணும், எங்கேருந்து அந்த குரலை எடுத்தால் எப்படி இருக்கணும், அந்த அந்த எந்த டைலாக்ல எந்த வார்த்தையோட அந்த டைலாக் முடியணும், முடிஞ்சால் அந்த சீன் எப்படி ஒர்க் பண்ணும், அந்த அளவுக்கு டெப்த்தாக ட்ராவல் பண்ணுறான். அது வந்து நான்
நான் அது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சேன், உங்களுக்கு தெரிஞ்சு நான் தான் வந்து கேட்டேன். இல்ல இல்ல, அது நான் ஆக்சுவலா அவர் இன்டர்வியூ எடுத்தேங்கிறனால அந்த கேட்டோடனே கனெக்ட் ஆயிருச்சு. சரிங்களா, அவர் வாய்ஸ் மாதிரியே இருக்கே. அடுத்தடுத்து வரும்போது சில இடங்களில் எனக்குமே டவுட் இருந்தது, இல்லையே மாறுது அப்படின்னு. ஆனா சில இடங்களை கரெக்டாக காமிச்சு கொடுக்க மாதிரியான இதுதான் இருந்தது. ஸோ அதான் உங்களுக்கு அது எப்படி இருந்துச்சு இருக்கேன். எனக்கு சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து இத்தனை இவ்வளோ காஸ்ட் இருக்காங்க, ஸோ இதில் வந்து நீங்களும் ஒரு ஆள் அப்படின்றப்போ மறக்க முடியாத மொமெண்ட் ஆஃப் ஸ்க்ரீனில் கேட்குறேன். மறக்க முடியாதுன்னா மறக்க முடியாதுன்னா இப்போ ஃபன்னாவோ ஃபன்னானா வச்சுக்கோங்களேன். ஃபன்னானா வந்து அந்த ஒரு ஒரு சீன் இருக்கும், மிஸ்கிர் அண்ணா வந்து சொல்லுவார், ஏ என்னப்பா இவன் சொல்கிறான்னு போய் கேட்டுருந்தீங்க, இப்போ எங்கே போவீங்க நீங்களா அப்படின்ன உடனே நான் சொல்லுவேன், ஏங்க இவன் பேச்சை போய் கேட்டது எல்லாம் போங்க உள்ள அப்படின்னோடனே என்னப்பா ஒரு நைட்டில் கொண்டு வந்து இது பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புவாங்க. எல்லோரும் கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து எல்லார்ட்டையும் ஏங்க போகாதீங்க போகாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் போகாதீங்க போதும் கெஞ்சுவார். இந்த சீனை எடுக்கிறாங்க. அப்போ வந்து அதை எடுத்து முடிச்சுட்டு அது ஒரு டேக் எடுத்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு சிவா சார் வந்து சொன்னாங்க, ஏங்க நான் க்ரௌடில் வந்து ப்ளீஸ் ப்ளீஸ் போகாதீங்க போகாதீங்கன்ற ஒரு ஆர்டிஸ்ட் வந்து சார் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது யாருங்க அப்படின்னு அவங்க வந்து இப்போ அவங்கள வந்து அவர் ஒரு ஒரு பெரிய ஹீரோ, அவரை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் பக்கத்தில் பார்த்து அதனால விஷ் பண்ணிட்டார் அவர் டேக்லே. அதனால க்ரௌடில் தெரியாதுல்ல அது அந்த மாதிரி ஒரு எனக்குலாம் எனக்கும் சார் எப்படி சார் நான் இல்லைங்க அவரை வந்து இப்படின்ட்டு அப்படின்னு அது ஒரு ஃபன் மூமெண்ட் இருந்துச்சு. அது இல்லாமல் அவர் கூட இருந்தாலே செம்ம ஜாலியாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி கேட்டரை பற்றி பேசும்போது யோகி பாபு சார், யோகி பாபு எனக்கு முன்னாடி நல்லா தெரியும் எனக்கு. இல்லை வந்து இந்த கேரக்டருமே நம்ம பேச்சுன்ற கேரக்டர். ஆமாம், பேச்சுன்ற கேரக்டர் எனக்கும் அந்த அந்த ஏய் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது சொல்லியிருக்கேன் மாதிரி ஒரு டைலாக் இருக்கும். அப்போ அந்த அது எடுக்க போகும்போதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். அந்த சீன் வந்து பயங்கர சீரியஸான சீனு. நான் கோபமாக பேசுகிறேன், அவர் எமோஷ்னலாக பேசுவார், இவரும் யோகி பாபு சாரும் சீரியஸாக தான் பேசுவார். ஆனால் அது டயலாக் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் சிரிச்சுக்கிட்டே தான் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பஞ்ச் அடிச்சுக்கிட்டே இருப்போம். இவர் ஒரு பஞ்ச் அடித்தாரா அவர் ஒரு பஞ்ச், ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி அடிப்பாங்க. நம்மளால் பேசாமல் அதாவது சிரிக்காமல் இருக்கவே முடியாது, அந்தளவுக்கு பயங்கர ஃபன் மூமெண்ட்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அவர் வந்து நம்மளுக்கு பர்சனலாகவே தெரியும் யோகி பாபு, அதனால் வந்து செம்ம ஜாலி தான். ஓகே, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ மாவீரன் தாண்டி உங்களோட கெரியர் பற்றி பேசணும் அப்படின்னா, பத்திக்குச்சி படம் வந்து 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்னா 2013 ரிலீஸ் ஆனது, இப்போ 2023 வந்துருச்சு ஏப்ரல் ரிலீஸ் ஆன படம். ஸோ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு ஹீரோவாக அறிமுகமாகி, இந்த ஜேர்னி எப்படி இருக்குது உங்களுக்கு? இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் எனக்கு ஒன்றுமே தெரியல, கொஞ்சம் பிளைண்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கற்றுட்டு எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாமே நம்ம யாருன்னு தெரியறதுக்கே ஒரு டைம் எடுத்துக்கிச்சு. நம்ம யாருன்னு மற்றவங்களுக்கு ஒர்க் வைஸாகவும் சரி கேரக்டர் வைஸாகவும் சரி நம்ம தெரிஞ்சால் தானே ஒரு ஒரு ஒர்க்கே கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு லாபி கிரியேட் பண்ணி நம்ம இப்படி தான் நடிப்போம் இப்படி தான் நம்ம கேரக்டர்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த லெவல் வரோம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இது ஒரு பெரிய நிறைய பேருக்கு வந்து இது படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒரு 10 இயர்ஸ் அந்த ஐடியா நீ இப்போ இன்வெஸ்ட் பண்ண மாதிரி அந்த அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு நிறைய பேர் தெரியுது நம்மளுக்கு, நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணணும், எப்படி வந்து ஒரு கேரக்டரை நம்ம உள்வாங்கிக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு ஹோம்ஒர்க்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு தெளிவு கிடைக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்போ 10 இயர்ஸில் அந்த படம் தாண்டி இன்னொரு படம் ஹீரோவாக, குத்துசின்ற படத்தில் ஹீரோவாக நடிச்சிருந்தோம். ஸோ 10 வருஷத்தில் 2 படம் தான் ஹீரோ அப்படின்னும் போது பெரிய லான்ச்சும் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்கே மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? இல்லை எனக்கு ஆக்சுவலாக மிஸ் எங்கே மிஸ் ஆச்சுன்னு உண்மைக்குமே எனக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த ஒரு ட்ரெண்டில் வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம இதுவாகிட்டோம் நினைக்கிறோம். அதாவது வந்து எப்படின்னா எனக்கு கரெக்ட் அந்த நான் சொல்கிறது தவறாக இருக்குமா சரியாக இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் வந்து அந்த நமக்குன்னு ஒரு லாபி கிரியேட் ஆகலைன்ற மாதிரி தெரிஞ்சு, அதனால தான் அது மிஸ் ஆகிருக்கோன்னு தோணுது. அது நம்ம யார் அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம யார் நம்மளோட ஒர்க்கு என்ன அப்படின்றது மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்க வந்து அவங்க கூப்பிடுவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸே இல்லை, ஏன்னா ஒரு கேப் ஆகிடுச்சு. ஓகே, வத்தி குச்சிக்கு அப்புறமா கொஞ்சம் கேப் போட்டு தான் குத்தூசி வருது. குத்தூசியும் கொஞ்சம் டிலே ஆகி ஸ்ட்ரகிளில் தான் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா காலை வந்து அதுக்கப்புறமா ரைட்டர் இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணிவிட்டு இப்போ கேரக்டர்ஸ் பண்ண போகும்போது அந்த டைம் சேவ் ஆகும். அதுவும் இல்லாமல் அது ஒரு ப்ளஸ்ஸு.
இப்போ நம்ம லீடாக பண்ணுறோன்னா இப்போ லீடாகவும் நமக்கு ஆஃபர் வருது, இப்போவும் வருது ஆஃபர் லீடாக. சில ப்ராஜெக்ட்லாம் வந்து நம்ம கோத்ரூ தான் பண்ணிட்டுருக்குறோம் நம்ம. ஆனால் அது வந்து இப்போ கேரக்டர்னு அப்போது டக்குன்னு வந்து ஷூட் போகிறது, டக்குன்னு ரிலீஸ் ஆகி இந்த மாதிரி ஒரு கேரக்டர், நிறைய மல்டி கேரக்டர்ஸ் நம்ம பண்ணலாம். இப்போ சமுத்திரகணி என்ன வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சமுத்திரகணி என்ன பொருந்துவார். ஆமாம், எல்லா கேரக்டரும் சாருக்கு அப்பாவும் நடிப்பார். ஆமாம், அதே மாதிரி. ஆமாம், இது நம்ம வடசனையில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இந்த மாதிரி மல்டி ஃபேஸ் இருக்கும் கணியண்ணனுக்கு. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பண்ணுறோம் அப்படின்னு போகும்போது இப்போ சமுத்திரகணியனை மாதிரி நம்ம ஏதோ ஒரு டைமென்ஷனாக ஒன்று கிடைக்கும்ன்றது பண்ணணும் அப்படின்னு இந்த வார்த்தையை தான் தெரிஞ்சிட்டு இருந்தீங்க. சொல்றதுக்கு தான் எவ்வளோ ஃபுட்டேஜ் வேஸ்ட்டு எடிட்டர் ஏன்பா ஃபர்ஸ்டே வந்துட வேண்டியது. முன்னாடி சொன்னீங்க காலா மாதிரி ஒரு பெரிய படத்துல ரஜினி சாருக்கே பயனா நடிக்கிறீங்க. இப்போ மாவீரன்ல முதல் சீன்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமான ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறீங்க. ஆனா காதர் பாஷா படத்துல பாத்தீங்கன்னா ஓபனிங்லயே ஒரு மாசா வருவீங்க, அடுத்த சீன்லயே வந்து அந்த கேரக்டரை வந்து மர்டர் பண்ணிடுவாங்க. அப்படிப்பட்ட கேரக்டர் எல்லாம் சூஸ் பண்றதுக்கு என்ன காரணம்? இல்ல, ஆக்சுவலா முத்தைய சார் வந்து எனக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு பழக்கம், ரொம்ப வருஷம். அதாவது வந்து சினிமாக்கு வரதுக்கு முன்னாடி இருந்தே முத்தைய சார் சினிமாவில் அவர் ஃபர்ஸ்ட் படம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே எனக்கு அவர் பழக்கம். அவர் படத்துல ஒர்க் பண்ண நிறைய ட்ரை பண்ணி, அவர் ஆக்ஷன் மூடாவே தான் இருக்கும், அவரதுல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதுல காதர் பாஷால வந்து கிளைமேக்ஸ்ல வந்து வேற ஒரு போர்ஷன் ஒன்று இருந்துச்சு, அது ஆனால் எடிட்ல இது ஆயிடுச்சு. அதை நீங்க பாத்துருந்தீங்கன்னா அது ஒரு ஒரு ஃபுல் ஃபில் ஆகி தான் இருக்கும். அது எதனாலனா மேபி ஒரு படம் எடுத்து பார்க்க போகும்போது எது இதெல்லாம் தேவைப்படுதுன்னு ஒன்று இருக்குல்ல, அல்டிமேட்டாக படம் ஜெயிக்கணும் அப்போ தான் எல்லாமே இது பண்ண முடியும். அதில் வந்து சில இது இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அதை சொல்லும் போதே என்கிட்ட அதுதான் சொல்லி தான் சொன்னாங்க. ஓகே, அவங்க சொல்ல போகும்போதே படம் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் போயிட்டு அவங்கள சொல்லுவீங்க, அடுத்த சீனே அவங்க அவங்கள இது பண்ணிவிடுவாங்க, அது மேலே தான் டைட்டில் கார்டே இருக்கும். ஆமாம், அப்படிதான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒரு சீன் நடுவுலையே இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல வந்தால் கூட நம்ம மறைஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. படம் ஆரம்பித்த உடனே ஒரு ஃப்ரேம் அட்டென்ஷன் எல்லாருக்குமே வந்து என்னன்றதுல தானே இருக்கும். அதில் நம்மளை வச்சாங்கன்னு போகும்போது ஒரு சீன் ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க பாருங்க, இப்போ அதுதான் மேட்டர். அது ஆனால் கிளைமேக்ஸில் அது ஒரு கனெக்ட் ஒன்று இருந்துருக்கு. ஆனால் அது வந்து படத்தில் அது இருந்திருந்தால் உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ காலா படத்தில் வந்து ரஞ்சி சாரோட டைரக்ஷன் நடிச்சாச்சு, ரைட்டரில் ரஞ்சி சாரோட ப்ரொடக்ஷன்லேயும் நடிச்சாச்சு. ஸோ மறுபடியும் ரஞ்சி சாரோட கொலாபரேஷன்ல ஏதாவது படங்கள்? ஆமா, நான் சார் கிட்ட கேட்டுட்டு தான் இருக்கேன். சாரே என்ன சொல்றாருன்னா வந்து நானா கரெக்டா எனக்கு தெரியும், நான் வரும்போது நான் கண்டிப்பா நான் சொல்றேன் அப்படின்னு. சார் கிட்ட வந்து நான் ரெகுலர் டச்ல தான் இருக்கேன். இப்பதான் சமீபமா கொஞ்ச நாளா வந்து சார் அந்த நம்ம தங்கலான்ல வந்து பெரிய பெரிய ஷெட்யூல் போயிட்டாங்க, லாங் ஷெட்யூல், அதனால சாரை பார்க்க முடியாம போயிடுச்சு. ஆனால் ரஞ்சித் சார் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வந்து அவருக்கு வந்து நம்ம ஆக்சஸ் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்காரு, ஏன்னா வந்து ப்ரொடக்ஷனும் பார்த்துக்கிறாங்க, ஷூட்டிங்கு அவரோட அந்த அது இல்லாமல் அந்த பொலிட்டிக்கல் இது இது மாதிரிலாம் பார்க்குறதுனால ரொம்ப பிஸியாக இருப்பார். ஆனால் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். அவர் கூட நம்ம பேச போகும்போது ஒரு ஒரு பாண்டிங் இருக்கும் எப்போவுமே வந்து ஒரு எப்படி சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவர்கிட்ட மட்டும் கிடையாது, அந்த டீமே அப்படி தான் இருப்பாங்க. ஓகே, சாரோட அசோசியேட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டான ஜோனு, ஒரு ஒரு அன்பேலன்ஸ்டாகவே இருக்காது, ஃபுல் பேலன்ஸ்டாக அப்படி ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அதை வத்திக்குச்சை பற்றி பேசும்போதும் அந்த படத்தோட டேரக்டர் வந்து 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் மறுபடியும் டிரைவர் வந்து டிரைவர் ஜமுனா பண்ணார், அதுவுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்கன்னா அவருக்குமே ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் அடிக்ட்னு சொல்லலாம். எனி டைம் ஒரு ஸ்கிரிப்டு ஒர்க் பண்ணணுன்னா அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. இல்லை அவர்னால தான் நமக்கு இந்த லைஃபு, ஏன்னா அப்போ அவர் தான் வந்து ஒரு புது ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு 4 ஃபைட்டு வைக்கிறது இதெல்லாம் வந்து சான்ஸ் இல்லை. எப்போவுமே ஒருத்தன் ஃபைட் பண்ணுறான்னா நம்மளுக்கு பிடிச்சிருந்தா தான் நம்ம நானே பார்ப்பேன். அப்போனா அந்த கேரக்டர் பிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்போ அதுக்கு ஒரு சீன் பண்ணுறது, அப்புறம் அந்த ஃபைட்டு ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரிப்பேரிங் சீன் ஒன்று பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க் பண்ணி நமக்கு ஒரு பெரிய ஃபவுண்டேஷன் போட்டு கொடுத்துட்டாரு கின்ஸ்லேயும். அதில் தான் நம்ம ட்ராவல் ஆகி அப்படியே அப்படியே அதுலேருந்து பிடிச்சி 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 நம்ம வந்துட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். டிரைவர் ஜாமனாக அவர் பண்ண இதுவே ரொம்ப லேட்டாக, அவரோட நிச்சயமாக அவர் அடுத்தடுத்த படங்கள் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன்னா வேறு அவர் 2-3 கதைகள் எனக்கு தெரியும், எல்லாமே வேறு வேறு ஸ்டைலில் தான் இருக்கும், சூப்பராகவே இருக்கும், நல்லா என்கேஜிங்காக இருக்கும். ஓகே, ஸோ அடுத்த படங்கள் வேறு என்னென்ன படங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டு? இப்போ நான் வந்து ஒரு ஒரு 2-3 படங்கள் பெரிய படங்கள் பண்ணுறேன், அது வந்து அஃபிஷியலாக அவங்களே சொல்லிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும்னு பாக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாமே புது காம்பவுண்டு அப்படின்றதுனால நம்ம அவங்கள கேட்காம எந்த வார்த்தையும் சொல்லிடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு சின்னதாக ஒரு நெருடல் இருக்குது, அதனால தான் சொல்ல முடியல. ஆனால் நல்ல ப்ராஜெக்ட் எல்லாமே
என் ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட்டு, சூப்பர் ப்ராஜெக்டாக இருக்கும். அது ஃபர்தராக இது பண்ண போகும்போது எனக்குமே அது சொல்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். முடிஞ்ச படங்கள் ஏதாவது? முடிஞ்ச படங்கள் வந்து இப்போ சேத்துமான்னு ஒரு படம் பண்ணாங்க டைரக்டர் தமிழ் சார், அவர் வந்து ஒரு லோக்கல் பாடி பொலிட்டிக்கல் ட்ராமா ஒன்று பண்ணார். நம்ம உரிடி விஜயகுமார் சார் தான் ஹீரோவாக பண்ணார். அதில் ஒரு கிரே ஷேடில் ஒரு ஆப்போசிட் சைடில் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. இப்போ தான் டப்பிங் ஸ்டார்ட் ஆகி போயிட்டுருக்குது. சூப்பர், எனக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இன்னொரு ஃபர்தராக வரும். அது நல்லா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது நல்ல ஒர்க் அது. ஓகேண்ணா. இது இல்லாமல் இன்னும் ரெண்டு மூணு படம் பண்ணியிருக்கிறேன், ஃபர்தர் எல்லாமே வரும். ரொம்ப நன்றிண்ணா. ஸோ நிறைய விஷயங்கள் பேசிட்டீங்க டைம் எடுத்து. அதேமாதிரி நீங்கள் சொல்கிற அந்த ரெண்டு பெரிய படங்களும் சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அந்த படத்துலையும் வந்து இந்த மாதிரியான முக்கியமான கேரக்டராக படங்களுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களோட கெரியருமே வந்து பில்ட் ஆகணும். வீரன் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மில்க் பர்ஃபி, சாக்கோவா, மில்கி டேட், ஸ்ட்ராபெரி பஞ்ச், ஆரஞ்சு பஸ்ட் என பாலில் செய்த எண்ணற்ற இனிப்பு வகைகள் கிடைக்கும் தமிழகத்தின் தரமான தமிழ் இனிப்புகள். இப்பொழுது கஸ்டமைஸ்ட் காம்போ பேக்குகளும் உண்டு.